டேய் இவன் மேல என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? இந்த கொசு தொல்ல தாங்க முடியடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது, மருந்தடிச்சு கொல்லுங்கடா. அவரை பாக்குறத விட எங்களுக்கு வேற என்ன சார் வேற சார்? அவர் அங்க வந்து ஒரு கையை மட்டும் காட்ட சொல்லுங்க சார். ஒரு அளவுக்கு மேல பண்ணிக்கிற இத மட்டும் பாத்துட்டு போ, அப்பதான் என் மனசு குழுகுழுன்னு இருக்கான். ஏதோ ஒரு பாரில் நான் தண்ணி அடிப்பேன், அடிக்கும் போதெல்லாம் ஒரு செவனப்பு கலந்து இருக்கும், பில்டர் எல்லாம் இதமாகும், சுண்டல் எல்லாம் சுகமாகும், அப்பு வந்து தலைச்சேரும், உங்க பாட்டு எல்லாம் காலியாகும். What a lovely voice, macho voice. மானிட்டேர் என்றாலே எனக்கு வாங்கி ஞாபகமே, தூங்கி என்றாலே அது கவுந்தது ஞாபகமே, வீட்டில் தண்ணி அடிப்பது தெரிந்தால் மிதிப்பது ஞாபகமே, மிதிகள் வாங்கியே எனக்கு முத்தி வந்தது மறந்து போனதே எனக்கு சரக்கு ஞாபகம். இந்த வாய்ஸ் அப்படியே டேப் பண்ணு, 30-70 அக்ரிமெண்ட் போடு, ஆடியோ ரைட்ஸ் அப்படியே வாங்கிடலாம் நாம. ஏதோ ஒரு வாரில் நான் இந்த உலகத்துல எந்த வித்தியாசமான சவுண்ட நான் கேட்டாலும் போட்டு ஆடியோ ரைட்ஸ் வாங்கிடுவேன், அதை வச்சு ஒரு பெரிய இன்டர்நேஷனல் மியூசிக் ஆல்பம் தயாரிப்பேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அது எப்படி போடுறது? ஓ, உங்களுக்கு போட தெரியாதா? இந்த விரல் இப்படி பிடிச்சி இப்படி மை வைப்பாங்க. ஐயோ ஐயோ, போ போ போ, அவனை கொண்டு அந்திரிச்சு போ போ, என்ன பஞ்சாயத்து கூட போடுறது, போ போ, வீடு போ, ஒரு சோத்த பஞ்சு குழம்பு வச்சு சாப்பிடுங்க, வேலை வெட்டியா போடுறது, போ போ போடா.